ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பி ஜென்ஜின் தமிழ் காய்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் நம்மகிட்ட நம்ம கமெண்ட்ஸ்லேயே கேட்குறக்கூடிய க்வெஸ்சன் என்னென்னா, ப்ரோ என்னோடய பட்டா பூரா மிஸ்ஸிங் ஆகுது ப்ரோ. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்டு நான் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா வழக்கம் சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப்பில் பல பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, ப்ரோ என்கிட்ட ரேசிங் பிஜிஎன் சிக்கு இறங்குது ப்ரோ, ஆனால் பட்டா 10 பட்டா இறங்குதுன்னா அந்த பட்டா வெளியே வந்து பறந்து போகிறப்ப மேக்ஸிமம் நிறைய பட்டா காண முடியுது ப்ரோ. என்னாகுதுன்னு தெரில, ஒரு சில பட்டா பார்த்தீங்கன்னா அடிடி பட்டு வருது. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன ப்ரோ பண்ணலாம், பட்டா எப்படி மிஸ் ஆகாமல் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தங்க வைக்கலாம், அதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபேன்சிக்கும் சரி, நார்மல் புறாக்கும் சரி, எல்லா புறாக்கும் தான் நான் சரி சொல்கிறேன். இப்போ நார்மல் தவுடால் வளர்க்குறவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பட்டா 10 பட்டா வருதுன்னா, பறக்கிற பட்டாவை பார்த்தீங்கன்னா வறந்து போன பாதி பட்டா வரமாட்டேங்குது. எதுக்கு ஏன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மகிட்ட கேள்வி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஏன்னா ஃபேன்சி பிஜன் வளர்க்குறவங்க, ரேசிங் பிஜன் வளர்க்குறவங்க, சாதா பிஜன் மூணு புறம் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ நான் சொல்லக்கூடியது போத் மூணு புறாக்களுக்கும் ஒன்று தான் கைஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெவலில் தான் மிஸ்ஸிங் ஆகுது. மூணு தெரிஞ்சு உங்கள் புறா ஃபஸ்ட்டு முட்டை போட்டு குஞ்சு பொரியுது. அந்த குஞ்சு பொரியுற குஞ்சு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்துக்கிட்டே வரும். ஒரு ஸ்டேஜ் இருந்து ஒரு 45 to 50 நாள் ஆனால் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குண்டு விட்டு வெளியே வரும். ஆஃப்டர் பார்த்திங்கன்னா ஒரு 90 நாள் பக்கம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா புறாவும் பார்த்திங்கன்னா ஏறி ஒவ்வொன்றும் ஏறி பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த பறக்கிற புறா எப்படி மிஸ்ஸிங் ஆகுதுன்னா, எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு 10 பேர் நீங்கள் போகிற கூட்டத்தில் ஒரு 10 பேர் போகிறீங்க, ஓகேவா? அந்த 10 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வலி தெரியும். மிச்சம் 6 பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 6 பேரில் இன்னும் 2 பேருக்கு ஓரளவுக்கு எனக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாதி வழிகள் தெரியும். மிச்சம் இருக்க ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக இந்த போகிற ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா வழியே தெரியாது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ என்ன பண்ணுவீங்க, இப்போ அப்படியே நீங்கள் மொத்தமாக சேர்த்து இல்லாமல் போயிட்டுருக்கீங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டீங்கன்னா ஒருத்தர் சாப்பிட, ஒருத்தர் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போயிட்டீங்க. அப்படி போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு இந்த ஒன்றுமே தெரியாது பார்த்தீங்கன்னா, சுத்தமாக வழியே தெரியாது. அவங்களாம் ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகிட்டாங்க. இந்த பாதி பாதி வழி தெரியுமா, அவங்களாம் ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகிட்டாங்க. அது போக முன்னாடி எல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகிட்டாங்க. அப்போ முன்னாடி போகிறவங்க அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வழி தெரியும். பின்னாடி அவங்க பின்னாடி வரவங்க இவங்க இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க, இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க, ஓரளவுக்கு கெஸ்ஸிங் வச்சுட்டு அவங்களும் போயிடுவாங்க. அப்போ சுத்தமாக வழியே தெரியாதவன் அவன் கடைசி வரைக்கும் நம்ம இந்த இந்த பக்கம் போயிருக்கலாமா, இல்லை பின்னாடி போகலாமா, இல்லை அட்டாச்சு கேட்போமா, அப்படி இப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க போக மாட்டாங்க. அப்படியே வழி மாறி எங்கள் வேற எங்கிட்டோ போயிடுவாங்க. இப்படி தான் இதே மாதிரி தான் புறாக்களும். இப்போ ஒரு 10 புறா பறக்குது பெரிய புறா கூட, இப்போ உங்கள் வீட்டில் புதுசாக ஒரு பட்டா புறா இருக்கீங்க, இந்த பட்டா புறா பறக்க விட்டிங்கன்னா 100% அல்லது 60% கூட வச்சுக்கோங்க, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சில புறா மட்டும் தான் பட்டா புறாக்கள் அப்படி பறந்து போயிட்டு அப்படியே செட்டில் ஆயிரும். இப்போ இங்கே நிறையா ஒரு லாட் ஆஃப் நீங்கள் தான் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புறா வளர்க்குறீங்க அப்படின்னா மெஜாரிட்டி உங்கள் வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த புறா இருக்கும், இறங்கிடும். ஏன்னா உங்கள் உங்கள்கிட்ட இருக்க இந்த 100 புறா 200 புறா இருக்குன்னா அதில் அவ்வளோவா 100 புறாவும் பார்த்திங்கன்னா பறக்காது. மேக்ஸிமம் பாதி புறா கூண்டுக்குள்ளேயே இருக்கும். அப்போ நீங்கள் சாப்பாடு போட்டுருவீங்க, சாப்பாடு சாப்பிட்டுட்டு பட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துடும், ஓகேவா? அந்த பறக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகும், டிலே ஆகும். பறக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஆஃப்டர் தான் பார்த்தீங்கன்னா பறக்க விடும். நான் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பீடிங் தான் சொல்கிறேன், ஓகேவா? இதே ரேசிங்கில் ஆஃப்டர் அவங்களா எடுத்தாங்கன்னா அந்த பட்டாக்கில் நான் எல்லாத்துக்கும் மோசமாக சொல்லி முடிச்சுக்கிறேன் கடைசியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? இப்போ எல்லாம் புறம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆகுது, இந்த பட்டாட்டா தொலைஞ்சு போகுது இப்படின்னு தான் நம்மகிட்ட வரிசையாக ஒன்று முடிய பார்த்தீங்கன்னா ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி மிஸ் ஆகிற வழி மாறி ஃபுல்லாக போகிறது அதுக்கெலாம் பட்டா எடுக்கிறீங்க, ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஃபேன்சி பிஜனை முடிச்சிருவோம். ஃபேன்சி பிஜன் தொலைஞ்சுன்னு 4 பேர் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்மகிட்ட கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, ப்ரோ என்னோடய ஃபேன்சி புறா தொலையுது ப்ரோ, பட்டா தொலையுது ப்ரோ, பட்டா தொலையுதுன்னா ஃபேன்சி புறாவோட மெஜாரிட்டி. இப்போ நார்மல் தவுடல் எடுத்தால் கூட 5.5 கிலோமீட்டர் பிறக்கும், ஒரு ஃபேன்சியால் அவ்வளோ தூரம் பறக்க முடியாது. ஃபேன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் போடாது, ஒரு சில ஃபேன்சி புறா தான் போடும். இந்த முஸ்கி அது போக இன்னொரு இந்த மாதிரி 4-5 வகை ஃபேன்சி புறா தான், இந்த ஷார்ட் ஃபேஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பறக்கும். ஓரளவுக்கு நான் ஃபேன்சியில் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பறக்கிற புறா, அதுக்கப்புறம் டிபென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி புறாக்கள் பட்டாலாம் இறங்குதுன்னா ஃபேன்சிலாம் சுத்தமாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வரிசையாக அது அடுத்து ஒரு கிரியேட் பண்ண ஒரு ப்ரீடு தான் ஃபேன்சி, ஓகேவா? அந்த மாதிரி புறாக்கள்லாம்
ஞாபகம் அவ்வளோவா இருக்காது, சுத்தமாக பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் ஞாபகம் இருக்காது. வெளிநாட்டுக்காரங்க மாதிரி தான் அப்படி அவங்களாம் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஞாபகமே ஃபுல்லாக இருக்காது. அந்த மாதிரி புறாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டாளம் பறக்க விடுறீங்க அப்படின்னா பட்டாளம் மேக்ஸிமம் பறக்கவே விடக்கூடாது. இந்த பட்டாளம் பறக்கிற இப்போ தான் ஹெலிகாப்டர்மா டப்பு டப்பு டப்புன்னு பறந்து விட்டு பறந்து விடுங்க. அந்த மாதிரி புறாலாம் தூக்கி போடுறது போத் மூணு புறம் எந்த ஃபேன்சியாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் ரேசிங்காக இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, புறாக்களை தூக்கி பட்டாக்கெல்லாம் தூக்கியே போடக்கூடாது. நம்ம அப்படியே கேஷுவலாக எப்பயும் விடுறப்பட விட்டுருணும். அதான் எப்போ பறக்குதோ அப்போ தான் பறக்கும். நீங்கள் அவசரப்படுத்தி தூக்கி போட்டிங்கன்னா கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பட்டா மிஸ் ஆகி போயிடும். இப்போ ஃபேன்சி புறா இந்த இந்த பட்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இப்போ உங்கள் வீட்டை விட்டு சாலிடாக ஒரு 5 மாடி தள்ளி போனாலே இந்த பட்டாக்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வர தெரியாது. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி மாறி போயிடும். அது என்ன ரீசன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்கி இந்த மாதிரி ஒரு சில புறாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பறக்கிறப்போ உங்கள் புறாக்கெல்லாம் தெரிஞ்சால் கண்ணில் இறங்கிடும். மித்த புறாக்கள்லாம் சுற்றிலும் பார்த்திங்கன்னா பறந்துக்கிட்டே இருக்குது, வேற எங்கிட்ட பறக்குதுன்னா அந்த பக்கம் எங்கிட்ட பறக்குதோ அந்த பக்கம் பார்த்து நேராக பறந்து போய் அப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் புறா மிஸ் ஆகுது. இதே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு தவுடல் புறா வந்த பட்டாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் எலும்புச்சு, ஆனால் அதுவும் வேறு புறாவை பார்த்தா போயிடும். உங்கள் புறா எலும்புறது பறக்கிறதுக்காக பார்த்தா ரிட்டன் வந்துடும். ரேசிங் பட்டா சேமாக அதுவும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி பட்டாக்கள்லாம் இப்படி நான் முதல் இது சொல்கிறேன் எப்படின்னா இந்த மாதிரி ப்ரோ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பட்டா எலும்பி ஃபஸ்ட் டைம் பறக்கிற பட்டா ரொம்ப தூரம் பறக்க ஆரம்பிச்சு என் வீட்டு பக்கமே இறக்கலை. உங்களுக்கு புறா வளர்க்குறவங்க பார்த்தாலே தெரியும் இந்த புறா நம்ம வீட்டில் நிற்குமா நிற்காதான்னு பறக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னா புறா உங்கள் சரௌண்டிங்கில் பறக்கிற ஒரு லிமிட் இருக்கும், உங்கள் புறா பறக்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி இந்த பட்டா கண்ணுக்கிட்ட தூரம் ரொம்ப தூரம் போயிடும். அந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு ஆக போகுதுன்னு தெரிஞ்சால் நீ என்ன பண்ணலாம்னா உங்கள் வீட்டில் பறக்கக்கூடிய உங்கள் வீட்டில் பழகின புறா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பழகின புறாவை ஒரு ஒரு 4-5 புறாவை தூக்கி பார்த்தீங்கன்னா சடலன்னு மேலே பறக்க விட்டுருங்க. அப்படி பறக்க விட்டிங்கன்னா அந்த பட்டா வேறு எங்கே எந்த பக்கம் புறா பறக்குதோ அந்த பக்கம் தான் நோக்கி போயிட்டுருக்கு. இந்த பக்கம்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் ரவுண்டு ரவுண்டு வந்துச்சுன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் புறாவை பார்த்து மேக்ஸிமம் நிறைய புறாக்களை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துடும். ஓகேவா, மெஜாரிட்டி அவ்வளோ அப்படியே போனது போயிடும். இந்த ஒரு ரீசன் காண்டி தான் உங்கள் பட்டாக்கெல்லாம் உங்கள் வீட்டை விட்டு மிஸ் ஆகுது. உங்கள் வீட்டு சரியாக பழக்கம் இல்லை, உங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் பழகலை. பழகாட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மிஞ்சி போயிடுச்சுன்னா மிஸ்ஸிங் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி இதுக்கெலாம் என்ன பண்ணலாம்னா முதல்ல ஃபேன்சி புறா சொல்லிக்கிறேன். ஃபேன்சி புறாவெல்லாம் யாரையும் அவசரப்பட்டு தூக்கி போடுறது பறக்க வர அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஓகேவா. அதாக பறந்து போட்டோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேன்சி புறாலாம் அதாக ஏறி பழகி அப்படியே பழகினாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேன்சிலாம் பழகிடும். ஃபேன்சிக்கெலாம் நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேன்சி புறாக்களுக்கு ட்ரைனிங்கும் போடணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா ஒருத்தர் நம்மகிட்டே கேட்டார், ப்ரோ ஃபேன்சி புறா கேட்டாமா எப்படி ப்ரோ வீட்டில் சத்திரி திருட்டில் ஃபேன்சி புறா போட்டு நிறுத்தலாமான்னு கேட்குறீங்க. ஃபேன்சி புறாக்கெலாம் அது ஒன்றும் தேவையே இல்லை. ஃபேன்சி புறாவில் மேக்ஸிமம் அதை விற்க அழகுக்கு தான், அது அவ்வளோவா பறக்கவும் செய்யாது. ஒரு சில புறா தான் பறக்கும், அதை போய் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அப்படியே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் எப்பயும் போல் கேஷுவலாக விட்டுடலாம். அதுக்கப்புறம் இப்போ நார்மலு ரேசிங் இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா ஒரு சத்திரி கேச் ஒரு சத்திரி ஒன்று மேக் பண்ணிக்கோங்க. சத்திரின்னா ஒன்றும் இல்லை, உங்கள் கூண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹைட்டான இடத்துல ஹைட்டாக இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டை விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்த்து சத்திரி ஓகேவா. சத்திரி ஒன்று நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மேக் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஒரு சத்திரி ஒன்று கரெக்டாக நீங்கள் ஒரு நல்ல ஹைட்டில் போட்டு மேக் பண்ணி வச்சாலே போதும். அந்த சத்திரியில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வரக்கூடிய பட்டா இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப எண்டா பட்டா மிஸ்ஸிங் ஆகுது. என் வீட்டில் பக்கத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா புறா வளர்க்குறாங்க, ரேசிங் புறா. நான் ப்ரோ நான் ஃபேன்சி ரேசிங்லாம் வளர்க்குறீங்க அவங்களும் அவங்க நீங்களாம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா சத்திரின்னு வச்சுக்கணும். சத்திரியில் தான் உங்கள் பட்டா புறாக்களை போட்டு பழக்கணும், அங்கே தான் ரிட்டன் உங்கள் புறா பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் வந்து இறங்கும் ஓகேவா. சத்திரியில் உங்கள் வரக்கூடிய பட்டாக்களை ஒரு 15 நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஒரு 5 மணி நேரம் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா புறாவை காலைல லைட்டாக டிப் சுற்றி பார்த்தீங்கன்னா டிப் பண்ணி அந்த மேலே ஒரு சத்திரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு வச்சு சத்திரினா ஒன்றும் கழிச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்க ஒரு ஸ்டாண்டு தான் அந்த ஸ்டாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வச்சுக்கோங்க. பாக்ஸ் ஷேப்பில் வச்சு இதுக்கு மேலே கூண்டு வச்சு உங்கள் புறாக்களை பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கிற பேர் தான் சத்திரி ஓகேவா. அதுக்கு வந்து வேறு எதுவுமே இல்லை, இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிம்பிளுக்கு இதுதான் சத்திரி ஓகேவா, இதான் சத்திரின்னு வச்சுக்கோங்க. சத்திரி மேலே தான் உங்கள் புறாக்களை பட்டாக்களை நீங்கள் பழக்க விடணும். இப்போ பட்டாலாம் இறங்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய புறாவில் நிற்கட்டும், இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு வச்சு நீங்கள் வச்சுடணும். அப்படி வச்சா மட்டும்தான் உங்கள் புறா என்ன பண்ணணும்னா அந்த சுற்றி இருக்க இடத்தெல்லாம் இந்த இடத்துல ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா சத்திரி வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைட்டான இடத்துல தான் வைக்கணும். ஹைட்டான இடத்துல இருந்தால் தான் புறாக்களுக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா ஏன்னா இது ஹைட் பில்டிங், அப்போ புறா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் ஏறி நிற்கும். அதனால் சத்திரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெங்த்தாக வச்சு நல்லா ஹைட்டாக வச்சுருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் பட்டா புறாக்கள் ஃபுல்லாக போய் நின்றுக்கிறோம். அந்த இறங்கின அந்த பட்டாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆஃப்டர் அந்த பட்டாக்கள் நீங்கள் எப்பயும் போல் கேஷுவலாக கீழே அவுத்து விட்டீங்கன்னா
அதுக்கு அந்த பட்டை பறந்தாலும் அதுக்கு மெஜாரிட்டி எங்கே பறந்து போய் நம்ம உட்காரணும்னு அதுக்கு தெரியும். அது போக அந்த பட்டாக்களுக்கெல்லாம் நம்ம உங்கள் அந்த இடத்துல நீங்கள் சத்திரியை போட்டு வச்சுருப்பீங்கள, அந்த இடத்துல சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கு எட்டுற எவ்வளோ தூரம் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உங்கள் எல்லையில் பறக்கிறப்ப ரிட்டன் சல்லு உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா எங்கே ரொம்ப தூரம் போனாலும் கொஞ்சம் வளர வளர பார்த்தீங்கன்னா அது கரெக்டாகிட்டே வந்துடும். எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு அசால்ட்டாக வந்துடும் கைஸ். ஓகேவா? இப்படி தான் உங்கள் பட்டா புறாக்களை ஃபுல்லாத்தையும் சத்திரியில் போட்டு பழக்கணும். ஓகே, சத்திரியை போட்டு இப்படி பழக்கி அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா நீங்கள் 100 பட்டா விட்டாலும் 100 பட்டா மிஸ்ஸிங் ஆகாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு வரும். நான் இதே பார்த்தீங்கன்னா நீ ரேஸ் கேட்டகிரிலாம் சேர்க்கக்கூடாது. ரேஸ் கேட்டகிரினா ரொம்ப தூரம் போய் பறக்க விட்டு 80 ரிட்டன் வரும், அதெலாம் கணக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் 400 கிலோமீட்டர் போய் தாண்டி விடுறீங்க இந்த ரேசிங் ஹோம்ஒர்க் புறாலாம். அந்த புறாலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகுதுன்னா அதுக்கு நம்ம இது பண்ண முடியாது. அது நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரைனிங் தான். புறாக்களை எவ்வளோ தூரம் கொண்டு போய் நீங்கள் விடுறீங்களோ உங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கும் இப்போ நான் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லை, அது சொன்னால் சில பேருக்கு புரியாது, நான் குழப்பிக்கிறேன் ஸோ அதனால் சொல்லலை. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சத்திரியில் போட்டு உங்கள் புறாக்களை பழக்கிக்கோங்க. அப்படியே ப்ரோ தவுடால் வளர்க்குறேன் எனக்கெல்லாம் சத்திரி தேவையான்னு கேட்டிங்கன்னா இந்த புறா தொலையுது தொலையுதுன்றீங்கள, அடிக்கடி எனக்கு புறா தொலையுது ப்ரோ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹைட்டான பில்டிங் இருந்தால் இதுக்கு மேலே கூட பார்த்தீங்கன்னா உங்களால் கூண்டு வைக்க முடிஞ்சால் கூண்டில் போட்டு ஒரு 10 வச்சு ஆஃப்டர் உங்கள் புறாக்களை பட்டா ஃபுல்லாக பறக்க விடுங்க, பட்டாக்கள் மிஸ்ஸிங் ஆகாது. ப்ரோ நிறைய பட்டாக்கள் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு வருது ப்ரோ. அடிப்பட்டு வர்றதுலாம் என்ன ரீசன் ப்ரோ? இது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி அடிபட்டு வருது என்ன ரீசன்னா உங்கள் பட்டாக்கள் பறக்க தெரியாமல் பார்த்தீங்கன்னா பறக்கும் டம்மு டம்முன்னு பார்த்தீங்கன்னா கல்லில் முட்டும். ஒரு ஏஜ் லிமிட் தான் கைஸ், இந்த ஏஜில் உங்கள் புறாக்களை இந்த ஏஜில் இந்தந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்களை பறக்க விடுறது ரொம்ப பட்டவாக இருக்கப்போ பறக்க விட்டீங்கன்னா அது அப்படி தான் பறக்க தெரியாமல் லேண்டிங் பண்ண தெரியாது சார். சரியாக லேண்டிங் பண்ண தெரியாமல் பார்த்தீங்கன்னா அது எங்கேயாச்சும் அடிபட்டு வரும். அது போக பார்த்தீங்கன்னா காக்கா பட்டா புறாக்கள் அந்த மாதிரி பொடியாக புறாக்களை பறக்கிறதை பார்த்தாலே மேக்ஸிமம் ஒரு சில காக்காக்களை கொத்தாரம் பிடிச்சி அதுதான் பார்த்தீங்கன்னா பயிர் ஈரி பார்த்தீங்கன்னா சுலபமாக பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்களை கேட்சப் பண்ணி பிடிச்சிட்டு போயிடும். பட்டாக்கள் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அடிபட்டு இந்த மண்டையில் பார்த்தீங்கன்னா முடியாமல் ரசரத்தமாக பார்த்தீங்கன்னா கொத்து வாங்கிட்டு வருது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரீசன். ஓகேவா கைஸ்? இப்போ நான் சொன்னக்கூடிய ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நான் நிறையா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பேன், அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா புரியுற ஒரு ரீசன் காண்டி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் பட்டா எதனால் மிஸ்ஸிங் ஆகுதுன்னு. உங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் தான் உங்கள் பட்டா மிஸ்ஸிங் ஆகாது. அது உங்கள் வீடு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சத்திரி வைக்கிறீங்க, சத்திரியில் பூரா போட்டு பழக்கி ஆஃப்டர் விடுறீங்க. அது அப்போ அந்த மாதிரி ஒரு நாளில் உங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா பூரா நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம், புறாக்களும் மிஸ்ஸிங் ஆகாது. அறகுறையாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சின்னதாக இருக்க புறாக்களை பறக்க விட்டு அது இந்த மாதிரி ரத்தம் ஃபுல்லாக ரத்த ரத்தமாக கொத்து வாங்கிட்டு வருதுன்றீங்க. ஒன்று இந்த கொத்து வாங்கிட்டு வரது தான் காக்கா அந்த மாதிரி தான் கொத்து வாங்கிட்டு வரும். அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் அடிப்பட்டு இந்த ரெக்கேக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெண்டாகி ஒரு மாதிரி வரும். அந்த அப்படி ஒரு அப்படிப்பட்ட ரீசனும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வரும். இப்போ நான் சொன்னக்கூடிய செப்பு பட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டை நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் பறக்க விட்டா அப்புறம் இந்த மாதிரி அடி பட்டு வராதுன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கையில் கொஞ்சம் இந்த காய்ச்சல் போடுறதுனால நிறையா இது இருக்குது. அப்படி போட்டு நீங்கள் போடுறதுனால அந்த புறாக்களும் எப்படியும் பறக்கிற நாள் வந்துருச்சு. பறக்கிற நாள் ஆஃப்டர் தான் நீங்கள் சத்திரிக்கை ட்ரைனிங் போட போகிறீங்க, சத்திரியில் உங்கள் புறாவை நிற்க நிப்பாட்டி மேலே பறக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 எக்ஸ்ட்ரா கழிச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா 4 கழிச்சு பறக்க வரப்போ புறாவோட பறக்கும் ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருக்கும். அப்போ பறந்து உங்கள் புறா கூட பெரிய புறா கூட பார்த்தீங்கன்னா அப்படி இருந்து பழகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பெரிய புறா ரொம்ப 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 தூரம் போகிறப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழகிடுங்க. இவ்வளோ தாங்க, சிம்பிள் தான். ஓகேவா? நான் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொன்னால் புரியுதுதான் இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன். சரி கைஸ், இந்த ஒரு வீடியோ வளர இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம சேனலில் 10 நன்றி. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கமெண்ட் இருந்தால் மறக்காம நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், டாடா பை.